வணக்கம். நியூஸ் 7 தமிழின் வைகரை செய்திகளை வழங்குவதற்காக நான் சரவணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளி முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பத்திற்கும் மகளிர் உரிமை திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிப்பு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. நாங்குநேரி சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் குழு அமைப்பு. தமிழ்நாடு அரசு உத்தரவு. நாங்குநேரியில் முன்பகை காரணமாக விவசாயி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. தப்பியோடிய மர்ம கும்பல் குறித்து போலீசார் விசாரணை. அரக்கோணம் அருகே உயிரை மாய்த்து கொண்ட பட்டதாரி இளைஞர் ஆன்லைன் ரம்மியால் கடன் அதிகரித்ததால் விபரீத முடிவு. குடும்பங்களை அழிப்பதே பாஜகவின் நோக்கம் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மணிப்பூருக்கு அன்பை மீண்டும் கொண்டு வருவோம் என்றும் நம்பிக்கை. பாகிஸ்தானின் இடைக்கால பிரதமராக அன்வர் உல்லக் ககர் நியமனம். பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அதிபர் நடவடிக்கை. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பையை 4வது முறையாக வென்றது இந்திய ஹாக்கி அணி. இந்திய அணி வீரர்களுக்காக தலா 5 லட்சம் பரிசை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. T20 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக இந்திய அணி வெற்றி. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம்.